பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து கமல்ஹாசன் விடைபெறப் போகிறாராம். அவருக்கு பதிலாக புதிதாக ஒரு தொகுப்பாளர் வரப்போகிறார் என்று கூறப்படுகிறது. அது குறித்து பார்க்கலாம். தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் மக்களின் மனதில் பெரிய அளவில் இடம் பிடித்திருப்பது பிக்பாஸ் தான். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கின்றனர். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி 6வது சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து தற்போது 7வது சீசனில் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கின்றது. கடந்த 6 பிக்பாஸ் சீசன்களை விட பிக்பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சி மிகவும் பரபரப்பாகவும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லாமலும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் 2017 தொடங்கிய இந்த நிகழ்ச்சியை கமல்ஹாசன் முதல் சீசனில் இருந்து தொகுத்து வழங்கி வருகிறார். நடிகர் கமல்ஹாசன் திரைத்துறையில் நடிகராக மட்டுமன்றி திரை கதாசிரியராகவும் இயக்குநராகவும் பாடகராகவும் பன்முகங்களை சிறப்பாக காட்டி வருகின்றார். பிக்பாஸ் முதல் சீசனில் அவர் தொகுத்து வழங்கி வந்தபோது இவருக்கு பெரிதாக எந்த விமர்சனங்களும் எழவில்லை. என்னப்பா புரியாமல் பேசுகிறார் என்ற பொதுவான கருத்து மட்டுமே ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது. கடந்த 6வது சீசனில் இவர் விக்ரமனுக்கு ஆதரவாக நின்றதாகவும் அதனால் அவர் பாரபட்சமான தொகுப்பாளராகவும் நடந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. தற்போது பிக்பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் போட்டியாளர்கள் மக்களுக்கு பிடித்தவாறு இல்லை என்று கூறப்பட்டது. ஆனால் இந்த சீசனில் பலமான போட்டியாளராக கருதப்பட்டவர் பிரதீப் ஆண்டனி. இவரை மக்களுக்கு பிடித்திருந்தாலும் பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு இவரை பிடிக்கவில்லை. அவர் தகாத வார்த்தைகளால் பிறரை திட்டுவதும் பெண்களை குறைவைத்து ஆபாச வார்த்தைகளை பேசுவது போன்ற விடயங்களை செய்து வந்தார். இதனால் சில பிக்பாஸ் போட்டியாளர்கள் உரிமை குரல் தூக்கி ரெட் கார்டு கொடுத்து வெளியிலே அவரை அனுப்பினார்கள். பிரதீப் வெளியேறிய பிறகு அவர் தனது நிலையை எடுத்துரைக்க கமல் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை என்றொரு கருத்தும் எழுந்தது. பிரதீப்பை தனது அரசியல் ஆதாயத்திற்காக உபயோகப்படுத்தி கொண்டதாகவும் கூறப்பட்டது. மேலும் தனக்கு பிடிக்காதவர்களை கமல்ஹாசன் எதுவுமே கூறுவதில்லை எனவும் நடுநிலையாக இருப்பதில்லை எனவும் கூறப்பட்டது. பிரதீப் விவகாரத்தை தொடர்ந்து கமலுக்கும் பிக்பாஸ் குழுவினருக்கும் சரிப்பட்டு வரவில்லை என்று கூறப்படுகிறது. கமல் பிக்பாஸ் மேடையை தனது அரசியல் பிரச்சாரத்திற்காக உபயோகப்படுத்தி கொள்ளுகிறார் என்றும் ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இவர் போட்டிருந்த ஆடையிலிருந்து அவர் பேசிய விடயங்கள் வரை அனைத்துமே மீம் மெட்டீரியலாக மாறியது. இந்நிலையில் அவர் இனிவரும் சீசன்களில் தொடர மாட்டார் என்று கூறப்படுகின்றது. ஆகையால் இவருக்கு பதிலாக பெரிய ஒரு நடிகர் தொகுப்பாளராக களமிறங்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அவர் வேறு யாரும் இல்லை, சுப்ரீம் ஸ்டார் என்று அழைக்கப்படும் சரத்குமார் தானா கமல்ஹாசனுக்கு பதிலாக தொகுப்பாளராக களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இவரோடு சேர்த்து இன்னும் 2-3 நடிகர்களின் பெயரையும் பிக்பாஸ் குழுவினர் கலந்தாலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அடுத்த தொகுப்பாளராக களமிறங்க போகிறார்கள் என்பதனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.